குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக மாத ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான அக்டோபர் மாதம் 2023 ஆண்டிற்கான பொது பலன்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நேயர்களே, இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் போன மாதம் என்ன சொல்லியிருக்கணும், அது இந்த மாதம் நடந்ததா, இந்த மாதம் சொன்னது அடுத்த மாதம் நடந்ததான்னெலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அதை தான் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். அதனால் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும். சரி, இப்போது இந்த மாதம் கும்ப ராசி லக்ன நேயர்களுக்கு கிரகநிலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரகநிலைகளை விரிவாக பார்த்துடலாம். உங்களுடைய ராசியில் ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றிருக்காரு. தன குடும்ப வாக்கு ஸ்தானம் மற்றும் லாபஸ்தான அதிபதி குரு பகவான் ராகுவோடு இணைந்து வக்கர நிலையில் மூணாம் இடமான மேஷத்தில் இருக்கார். கடகத்தில் இருந்த சுக்கரன் இந்த மாத தொடக்கத்திலேயே ஏழாம் இடமான சிம்மத்தில் வந்து உட்காந்துருக்கார். ஏழில் இருந்த புதன் இந்த மாத தொடக்கத்தில், அதாவது ஒன்றாம் தேதி, எட்டாம் இடமான கன்னிக்கு வந்து உட்காந்து கன்னியில் உச்சபலம் அடைகிறார். புதனுடவே சூரியனும் செவ்வாயும் இந்த மாதத்தில் கன்னி ராசியில் இருக்காங்க. ஒன்பதாம் இடத்தில் கேது துலாத்தில் இருக்காருங்க. இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் செவ்வாயும் சூரியனும் அடுத்த ராசியான துலாத்துக்கு போயிடுறாங்க. இந்த மாத இறுதியில், அதாவது 30ஆம் தேதி அக்டோபர், ராகு கேதுக்கள் பயிற்சியாகி கன்னிக்கு கேதுவும் மீனத்திற்கு ராகுவும் போயிடுறாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இதுதாங்க. இந்த கிரகநிலைகளை பொறுத்து பலன்கள் என்ன மாதிரி இருக்குன்றத விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி ஏழாம் இடமான கண்டகஸ்தானத்தை தன்னுடைய பார்வையால் பார்க்குறாரு. அதுவும் வக்ர பார்வை, மனைவி கணவன் இவர்களுக்கு பணச்செலவு ஏற்படலாம். இவர்களுடைய நீண்ட நாள் தேவைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டி வரலாம். ஒரு நகை வாங்கிறது, அவங்க பேரில் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப காலமாக தள்ளி போட்டுட்டு இருந்த ஒரு சர்ஜரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், சரி இப்போ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது. நீண்ட காலமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்திருந்தாங்கன்னா அதுக்கு இப்போ கொஞ்சம் காசு செலவு பண்ணுறது. இந்த மாதிரி மனைவி அல்லது கணவன் இவர்களுடைய தேவைகளுக்காக பணம் செலவாகும். திருமண உறவில் இருந்த சிக்கல்கள் இந்த மாதம் கொஞ்சம் விலகும். ஓரளவுக்கு புருஷ பொண்டாட்டிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஓரளவுக்கு ஏற்படுங்க. இந்த மாத இறுதியில் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இரண்டாம் இடமும் எட்டாம் இடமும்னு சொல்லக்கூடிய மீனத்திற்கும் கன்னிக்கும் அப்படியே பயிற்சி ஆகிறாங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பான்னு கேட்டால் அவ்வளோ சிறப்பு இல்லை தான். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு, அது கூட இப்போ இந்த ராகு கேதுவும் பயிற்சியாகி 2-8 வருது இல்லையா. ஸோ குடும்பத்தில், குடும்ப உறவுகளில் எப்பயுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் காலையில் ஆச்சுன்னா சாயந்தரத்துக்குள்ளே அதை தீர்த்துட்டு நல்ல நிம்மதியாக நைட்டு போயிடணும். அந்த லெவலில் தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும். மூன்றாவது நபர்களின் தலையிட்டால் குடும்பத்திற்குள் விரிசல் வந்துடக்கூடாது, அப்படி வர விடாமல் பார்த்துக்கணும். இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த கிரகச்சனியினுடைய பார்வை மற்றும் ராகுகேதுவினுடைய பயிற்சி ஒன்றும் குடும்பத்தை பெருசாக பாதிக்காத அளவுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இப்போது கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். அதாவது எப்போது, இந்த மாத இறுதி, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்தது. இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சொந்தக்காரங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ சொந்தம், நெருங்கின சொந்தமாக, தூரத்து சொந்தமாக, கொடுக்காமல் போயிட்டால் நம்மளால் அந்த டைமில் அந்த காசு சமாளிக்க முடியுமா, இந்த மாதிரி யோசனை பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா அவர்கள் தப்பு இல்லை, ஆனால் அவர்களுக்கும் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு சூழல்னால் பொருளாதார வளர்ச்சி அல்லது காசு கொடுக்க முடியாமல் போகிற நிலைமை ஏற்படலாம். சரிங்களா, உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையும் கனிவும் தேவை. ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடாது வார்த்தைகளில். இந்த தொண்டை பகுதி, தாடை பகுதி, பற்கள், காது, இஎன்டி, இந்த இது சொல்லுவோம்ல, இந்த காது தொண்டை மூக்கு இது கனெக்ட் ஆகும்ல, அந்த ஒரு பாதை, இந்த இடங்கள்லாம் இன்ஃபெக்ஷனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன வலி தொந்தரவுகளோ, சின்ன ஒரு பெயினோ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போடுற லெவலுக்கு வரும். இந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இந்த அல்சர்ஸ் மாதிரி, மவுத் அல்சர்ஸ் சொல்லுவாங்களே, சாப்பிட முடியாமல் குத்திக்கிட்டே இருக்கும், நாக்கில் உதட்டிலெலாம் வரும், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். சொத்தப்பல் ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் பல்லாம் 2 தடவை விளக்குறது, ஏதாவது மூலிகை பல் பொடி மாதிரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணுற பட்சத்தில் அது தொல்லைகள் இருக்காது, இல்லைன்னா தொல்லை கொடுக்கும்.
சரிங்களா. உங்களுக்கு துறை ரீதியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கல்வி, அதாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்துல வந்து உட்கார்றது ஓகே தான். வித்யா காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வக்ரமற்ற சனி பார்க்கும்போது கல்விக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யலாம். நிறைய பேர் இந்த டைமில் ஸ்கூல் மாற்றுறது, இடம் மாற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாதப்போ நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், அதுலேயும் குறிப்பாக நாக இது இருக்கும்ல, பாம்பு ரெண்டு பக்கம் விநாயகருக்கு பக்கத்தில் நாகராஜா நாக கன்னிகைன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த மாதிரி விநாயகரை நீங்கள் வந்து கும்பிடணும். அப்படி கும்பிட்ற பட்சத்தில் மிகச்சிறப்பாக கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அதிக செலவுகள் இல்லாமல் நல்லா போகும். இல்லத்தரசிகளுக்கு நான் முன்னாடி சொன்னது தான், குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கங்க. ஸ்பெகுலேஷன் துறை, ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் பணம் முதலீடு பண்ணுறவங்களோ அல்லது அதை சார்ந்த தொழில் செய்கிறவங்களோ, ட்ரேடிங்கு, மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஜோதிடம் மாதிரி யூகத்தை வைத்து பேசி சம்பாதிக்கக்கூடிய தொழில் என்னெல்லாம் இருக்கோ, நம்ம பொருளாதார வல்லுநர்கள், இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, தொழில் முனைவோர், தொழில் முகவர், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா அவங்க ஐந்துக்குரியவன் நல்ல வலுவாக இருக்கிறார், புரிஞ்சுங்களா. அதே மாதிரி ஐந்தாம் இடம் தீய கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் நல்ல சுத்தமாக இருக்குது, சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருந்ததுன்னா பூர்வீக சொத்து இப்போ உங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. அல்லது அதில் ஒரு ஷேர், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண அமைப்புகளுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசி லக்னக்காரங்க, திருமணத்திற்கு இப்போதைக்கு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிங்க. ஏன்னா ஜென்மச்சனியாக இருக்கும்போது எப்பயுமே கும்பராசி அவரோட சொந்த வீடாகவே இருந்தாலும் சற்று இருள் போன்று நம்ம எண்ணங்கள் தப்பு தப்பாக யோசிக்கும். நமக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பொண்ணு கூட ரொம்ப பொருத்தமானவங்கன்னு நம்ம கண்ணுக்குள்ளே தோண வைக்கும். பொருத்தமே இல்லாத பையன் விட்ட நல்ல பொருத்தமான ஜடம்னு சொல்லி யோசிக்க வைக்கும். தப்பு தப்பான எண்ணங்களால் அவசரப்பட்டு தவறான சம்பந்தத்தை முடித்து விடக்கூடாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா வகையிலும் செக் பண்ணியாச்சு, ரொம்ப நெருங்கின சொந்தம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் அப்படின்னா தசாபுக்தி நல்லா இருந்தால் செய்யுங்க. ஏன்னா ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது ஏப்ரல் வரைக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த டிசம்பருக்கு மேலே குரு அக்ரநிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதா பண்ணலாம். இருந்தாலும் ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால யோசனை நிதானம் தேவை. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல். கூட்டணியில் யார் நம்புறது, யார் ஏமாற்றுவாங்க, எந்தெந்த விஷயத்தை எழுதிக்கலாம், எந்தெந்த விஷயத்தை வாய் வார்த்தையிலே பேசிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புகள். இது முதல்ல கரெக்டாக தெளிவாக எச்சரிக்கையாக பார்த்துக்கணும், புரியுதுங்களா. மிக முக்கியமான அமைப்பு வேலை. கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேலையில் இப்போ பிரச்சனை, வேலை டிரான்ஸ்ஃபர், வேலை மாற்றம், வேலையில் ஒரு சின்ன தடங்கள், ஒரு சண்டை பாஸ் கூட, வேலை விட்டுடலாமா, இந்த மாதிரிலாம். சிலருக்கு உடல்நல கோளாறுகளால் வேலைக்கு போக முடியாமல் அல்லது வேலை சரியில்லாமல் மாரிது, இந்த மாதிரில கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி அமையும். இப்போது இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க, தூக்கி எறியாதீங்க. நீங்களாக வேலை விட்டு போனால் வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதுவாக வேலை போனால், உங்களை விட்டு வேலை இல்லாமல் போச்சுன்னா அடுத்து உடனே ஒரு வேலை கிடைக்கும். அவங்களா வெளில போகணும்னு சொல்லிட்டான், பயப்படாதீங்க. அடுத்த மாதம் சம்பளம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேணும், உடனே கிடச்சிடும் சரிங்களா. ஸோ வேலை விஷயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்படியே இருக்கிறத நிதானமாக கொண்டு போய்க்கணும். தொழிலில் சொந்தமாக மிகப்பெரிய தொகைகளை முதலீடு பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இந்த டைமில் அந்த முதலீடுகளை செய்யலாம். ஆனால் அந்த தொழிலில் அடுத்தவங்களை நம்பி முதலீடு செய்யக்கூட, உங்களுக்கு நல்ல தொழில் தெரியும், 100% உங்களுக்கு தொழில் தெரியும்னா முதலீடு பண்ணுங்கள். தெரியாதுன்னா முதலீடு பண்ணக்கூடாது, புரியுதுங்களா. மற்றபடி நல்ல சிறப்பான அமைப்புகள் தாங்க. இந்த கூலி தொழிலாளர்கள், ஃப்ரீலான்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ப்ளம்பிங்கு, மெக்கானிக்கு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி அதாவது இந்த கூலி மாதம் அல்லது வாரக்கூலிக்கு வேலை செய்கிற நபர்களாக இருக்கீங்கன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் தொழிலெல்லாம் சனிக்கு எடுக்க மாட்டார், பயப்படாதீங்க. ஆனால் தேவைக்கு மேலே கடன் வாங்குறது, தப்பு தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டு காசை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளால் பணப்புழக்கம் கஷ்டம் ஏற்படும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ பண பிரச்சனை வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாம் இடத்துக்கு ராகு வராரு, தப்பான பழக்க வளங்கள், தப்பான நபர்களால் பணம் வேஸ்ட் ஆகும், பார்த்துக்கங்க சரிங்களா. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க, விவசாயிகள், மரம் ஏறுதல், மீன் பிடித்தல்,
இந்த மாதிரி தச்சு தொழில், இந்த மாதிரி பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே தொழில் நல்லா இருக்குங்க, தொழிலில் குறை இல்லை. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் கிடைக்கும், ரொம்ப பேராசெல்லாம் படக்கூடாது சரிங்களா. நீங்கள் என்ன உழைச்சிங்களோ என்ன கூலியோ அதுக்கு உண்டானது கிடைக்கும் கண்டிப்பாக. மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்காவல் தெய்வம் முனீஸ்வரன், கருப்பு ஐயனார், இந்த மாதிரி காத்தவராயன், அங்காளம்மன், இந்த மாதிரி எல்லைக்காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு முக்கியமான காரியங்களுக்கு போகிறீங்கன்னா போங்க. ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு கும்பிட்டு காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்குங்க. அனுகூலமான எண்கள்னு பார்த்துட்டிங்கனாக்கா 8 மற்றும் 17 மற்றும் 26 அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை. ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் சரிங்களா. இந்த பதிவில் நான் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது நடந்திருக்கும். நடந்தால், நடந்துக்கிட்டு இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மாதம் மாதம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பதிவானது ஒரு கோட்சார வழிகாட்டுதல் பதிவு, முழுக்க முழுக்க எல்லா துணையர்களுக்கும் இது அப்படி நடக்கும்னு அவசியம் கிடையாது. மாற்றங்கள் ஏற்படும், வயதுக்கு பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து மாறும். அப்போ அவரவர் ஜனன ஜாதகம் தான் துல்லியமாக பலன் கொடுக்கும். ஸோ அவரவர் ஜாதகத்தை ஒரு தடவை முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறது நல்லது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.